श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्थिकेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा कृते यद्वृत्तिपर्यन्तरस्वति तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणबद्धदीर्थम् तया नितिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये சீதையினுடைய நிலையை பற்றி சொல்ற இப்படி எல்லாம் இருப்பான் அப்படின்றத சொல்ற அதுல சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி வந்த அந்த சீதா திராட்டி தன்னுடைய அரவணைப்புல இருந்ததை நினைச்சுண்டு தான் இப்படி அசோகவனத்துல கட்டப்பட்டு இருக்கிறத தனக்கு கட்டம் வந்தா யாருண்ட வந்து சொல்றது அப்படின்ற முறையில தனக்கு அம்மாவா இருக்கிற பூமி பிராட்டின்ட்டு தான் அதை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த பூமி பிராட்டிய தழுவிண்டு தன்னுடைய கட்டத்தெல்லாம் சொல்லி ஆறா அப்படின்ற அந்த மாதிரி இருக்கும். அவர் தரையில பட்டன் இருப்பா, தரையில இருப்பா, அவளை நீ பார்க்க போறேன்னு சொல்லி சொன்னார்னு பார்த்தோம். அதே மாதிரி நிறைய ஆபரணங்கள்லாம் அவளுக்கு இருக்கு. காட்டுக்கு போக செய்ய தசரன் சக்கரவர்த்தி நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்தேன், கௌசல்யா கொடுத்தேன், காட்டுல போன பிற்பாடு அனசூய கொடுத்தேன், அத்ரி மகர்ஷியினுடைய தேவிகள் இப்படி இதெல்லாம் நிறைய இருந்து அது ஒரு சில ஆபரணங்களை கீழே போட்டா கூட, அதாவது இந்த சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு நேரம் அந்த இடத்துல அந்த பட்டில கட்டி போட்டா கூட மீதி ஆபரணங்கள்லாம் அதை தரிச்சுக்கிறதுக்கே அவளுக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கு, மனசுல ரொம்ப கஷ்டம். இந்த ஆபரணம் கொண்டு அழகு பார்க்கறதுன்னு அது கணவனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு தானே தவிர அந்த கணவன் பார்க்காத ஒரு அழகு தேவையா, அதனால வர ஆபரணத்தினால வரக்கூடிய ஒரு அழகு தேவையா என்றெல்லாம் அவர் நினைக்கிறார். ஆழ்வார் பாசுரம் அற்புதமான ஒரு நிலையை தெரியப்படுத்துறது. நம்மாழ்வார் சாதிக்கிற என்னுடைய தலைவனாக இருந்து நடக்கிற எம்பெருமானுக்கு உபயோகம் இல்லாத ஒரு அழகு எனக்கு வேணுமா, எம்பெருமானுக்கு உபயோகப்படக்கூடாததாக அவரை அரவணைக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய இந்த கை அந்த காரியத்துல இல்லாமல் வேலை காரியம் பண்ணுறதுக்கு ஒண்ணு தேவையா அப்படின்னு எல்லாம் தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் எம்பெருமான் விஷயத்துல ஈடுபடாத போயிடுமா போச்சுனாக்க அந்த இந்திரியங்கள் படைத்த பயனே இல்லை அப்படின்னு ஒருபடி மேல போற ஆழ்வார். அந்த மாதிரி இங்க ஆபரணங்கள்லாம் அணிந்து கொள்வதுன்றது ராவணுக்கு சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்கு தான். அந்த ராமனே சமீபத்துல இல்லாத போயிட்டுனாக்கா அதுவே ஒரே வலுவா போயிட்டு அது பாரமா போயிட்டு சுமையா போயிட்டு அதை கலையில மூட்டை கட்டி வச்சிருக்காளாம் சீதா பிராட்டி. அதனால ரொம்ப மனசுக்கு ஒரு கஷ்டத்தோட இருந்துருக்க. என்னன்னு கேட்டா இவளுக்கு வந்து ஒரு ரொம்ப சுபாவத்திலேயே சுகுமாரமாக இருந்திருக்கிறவள், அப்படி இருந்திருக்கிறவளுக்கு சனிச்சனை ராமமேவான் பசியத்தின்னு சொல்ற ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவான் பசியதின்னு சொல்லி சொல்ற இங்க இருக்கக்கூடிய பழத்தையோ புஷ்பங்களையோ மரங்களையோ எதையுமே பார்க்கலையே. ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவான் பசியத்தின்னு ராமன் ஒருவரிடத்திலேயே வைக்கப்பட்ட எண்ணத்தை உடையவளாக கொண்டு ராமமேவ அனுபவிச்சது ராமனையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கா. ராமன் தான் கண்ணுல ராமன் தான் தம்படலையே தவிர வேற எதுவுமே தம்படலே. எந்த ஒரு வஸ்து இருந்தாலும் அந்த வஸ்துக்களை ராமனோட தொடர்பு படுத்திதான் சீதா பிராட்டி பாக்குறாளே தவிர
அந்த ராமனோட தொடர்பு இல்லாமல் அந்த எந்த வஸ்துவையும் அவ பாக்குறது இல்லைன்னு சொல்லி சொல்ற. இவள் இங்க இருக்கக்கூடிய ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவான் பசியத்தின்னு என்னையே நினைச்சிட்டு இருக்கான். ஏதனா ஒரு புட்பம் இருந்துன்னாக்க இந்த புட்பத்தை எடுத்து ராமர் தள்ள சூடி விடுவே அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா எனக்கு. என்ன அந்த புட்பத்தை பார்க்கச்சே ராமனோட தொடர்பு படுத்திதான் அதை பாக்குறாளும். இதனா ஒரு பலம் இருந்ததுன்னாக்க இந்த பலம் வந்து ராமனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் ராமனுமா இந்த பழத்தை சாட்டோம் லட்சுமணன் கொண்டு வந்து கொடுக்கச்சே ராமன் ரொம்ப ருச்சிச்சு சாட்டே இப்படி சொல்லிக்கிறான். சாதாரணமா பார்த்தோம்னாக்க யாரிடத்துல ரொம்ப பிரீத்தி இருக்கோ அவளையேதான் அம்மாவும் நினைப்பான். ஏதான ஒரு ஆத்துல ஒரு பதார்த்தம் தலிய பண்ணா கூட அந்த குழந்தைகளிடத்துல அம்மாவுக்கு பிரீத்தி இருக்கும். எப்பவுமே பிரீத்தி இருக்கிறதுனால வேற ஒரு இடத்துல ஒரு காரியம் அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு சுண்டக்காம செயல் பண்ணியிருந்தாக்க கூட அந்த தலைய பண்ணச்சு இந்த சுண்டக்காம செயல் என்னுடைய இரண்டாவது பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது அப்படின்னு அதையேதான் அவன் நினைச்சுட்டு இருப்பா அம்மா நினைப்பான். அதே மாதிரி பார்வையாக இருந்துட்டு இருக்கிறவங்களும் யாருக்கான எங்கேயான வேற ஒரு காரியம் பண்ணா கூட இது இப்படி பண்ணா ராம என்னுடைய பர்த்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லா வஸ்துக்களோடையும் பர்த்தாவை தொடர்பு படுத்தியதான் அவன் நினைப்பான். அந்த மாதிரி ராமமேவான பசியத்தின்னு சொல்லிட்டு எந்த வஸ்துவை பார்த்தாலும் ராமனையே தான் பாக்குறான். இப்ப இந்த ஆபரணத்தை அணிவதுன்றது ஒரு நிலை வந்தாலும் கூட இது ராமனுடைய சம்பந்தம் இல்லாத இந்த ஆபரணத்தை அணிந்து ராமன் அடைச்சென்று அந்த ஆபரணத்துக்கு என் மூலமாக ராமனுடைய சம்பந்தமும் வந்து அது அனுபவ யோக்கியமாக இருந்துருக்க போறது அப்படிலாம் இல்லாத வெறும் இந்த இடத்துல போய் இதை அணிந்து என்ன பண்றது இது வெறும் பாரம்தான். இது வந்து ஒரு வஸ்துக்கள்ல தாங்கிகள்ல மாட்டி விட்டா மாதிரி தான் இருக்கும். ஆகையில அதுலயும் அவளுக்கு இஷ்டம் இல்லாத இருந்துட்டு இருக்கான். அவ எப்ப பார்த்தாலும் அந்த ராமநாமாங்கிதமாக இருந்துட்டு இருக்கிற அங்குலி இயக்கத்தை இந்த கையிலையும் மாத்தி அந்த கையிலும் மாத்தி மாத்தி வச்சு பார்த்துட்டு இருக்காளாம். அதையே தள்ள வச்சு பாத்துக்கிறான். கண்ணில ஜலம் வருது. இந்த அங்குலி இயக்கம் தான் இப்ப வந்திருக்கு. ராமனோட ஒரு சம்சலேஷம் இல்லாத போயிட்டேன். தம் பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம் தன்யா பசந்தி மேனாத மேனாத்தம் கிருதஜம் பிரயவாதினம்னு ஏதோ பாக்கியம் பண்ணவள்லாம் ராமனை பார்க்க போறா பார்த்துட்டு இருக்கேன். நான் பாக்கியகினையா இந்த அசோகவனத்துல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ அழறாளாம். அழத்தினால கண்ணில் ஜாரதாரையா ஜலம் கொட்டுறது. அதுக்கு அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னா பரியாயண ஸ்தன கலசையோ ரங்குலீயம் மதியம்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்காக அந்த ராமனுடைய அங்குலீயத்தை மார்பகங்கள்ல மாத்தி மாத்தி வச்சிருந்து அது ராமனையே அணைக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக்கிறான்னு இது வரைக்கும் நாம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் அத்தியற்புதமானது. ராமர் சீதையினுடைய நிலையை சொல்றேன். அம்பா சொல்யா சுசரித பலம் திவ்ய மகளே பணம் பிராகு அங்கேஸ்வசிரபனுகுணம் எத்விதேனேனு சூயா அனசூயா ாரைகலோ ஆபத்தமோஷ்ணை ததபி பகுளை அசுபி ஷாழயந்தி அந்த அழகு எப்படி ஆயிருக்கு தாரங்கல்பைத்தனகலோ தாரதாரையா ஜலம். இந்த தாரன்றது
அருவி, அந்த அருவி மாதிரி ஜலம் கொற்றதாம். அவ்வளவு சோகம், ஐயோ ராமனை விட்டுட்டு பெரிய தேசம் இருக்குமே, இதுக்கு நான் காரணமா, அவர் காரணமா, நான் பண்ண தப்பு காரணமா, அல்லது நான் பட்ட பாகவதாபதாரன் காரணமா, என்ன தெரியலையே அப்படின்னு நினைச்சிருந்து நினைச்சிருந்து சீதா பிராட்டி ஆராளம். அங்கிருந்து ஜலம் வழியிருக்கு, அந்த ஜலம் வழியிருக்கு எங்க இருக்கு போறது, மிஞ்சி மிஞ்சி போனா தாடை என்ன வரப்போறது, இதெல்லாம் வரப்போறது, அவ்வளவுதான் வரப்போறது, அதுக்கு மேலேயே வரப்போறது அப்படின்னா அந்த முகெல்லாம் தாண்டி மார்பகங்கள் மேலெல்லாம் போய் விழதான், அவ்வளவு தாடை நிறைய. திருவேங்கடமுடையானுடைய கருணையை பத்தி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதிதில கருணைஸ்மின் நட்சத்திரமா சவ்ருத்தம் வபுஷி வமனயு கமனயோக்கே பாத மகதாதயேயம் விடகிரி கடகேட்டு வியஞ்சயத் சுப்ரதேதை மதுமதனதயே த்வாம் வாரி தாராஹ விசேஷைஹி. திருவேங்கட மலைக்கு எப்போ போனோம் எப்போ போனோம்லாம் நினைச்சுக்காத, அச்சுத்தில கரணேஸ்வன் அச்சத்தை சுவாச விடுத்தவன் கிளருளி இளமை தடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மறுவிய கோயில்ல நம்மெல்லாம் இவ்வாவா இருக்க செய்ய, நம்மளால் நல்லா நடந்து போகக்கூடிய ஒரு சக்தி இருக்க செய்ய, இந்த மூச்சு சுவாசங்கள்லாம் சிரமமா விட்டிருந்த இருக்கையே, அதுல ஒன்றும் தடை இல்லாமல் இருந்திருக்கிற ஒரு சன்னிவேசத்திலேயே நாம் போய் அந்த திருவேங்கடமுடையான போய் சேவிக்கணும். வபுஷி கமனயோக்கே வாதம் ஆசாதயேயம், அந்த திருவேங்கட மலையினுடைய தாழ்வரையில ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அந்த இடத்துல போய் நாம் இருக்க முடியாத ஒரு வாசத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்ற. அந்த திருவேங்கட மலை எப்பேற்பட்ட மலை, அந்த இடத்துக்கு தாழ் வரைக்கும் வருது அப்படின்னா விஷகிரி கட்டகேடும் வெஞ்சயத்து பிரதீதை மதுமதனதயே சுவாமி வாரி தாரா விசேஷ. திருவேங்கட மலையில பார்த்தோம்னாக்கா அங்கங்க அருவிகள்லாம் கொட்டுமோ அப்படின்னு கொட்டுறது, நம்மளே பார்க்கலாம் இங்கிருந்து போக செய்யே. இங்க ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்றது, இந்த ஆழ்வார் தீர்த்தத்துல அருவி கொட்டும், அது சில சமயங்கள்ல மழை காலங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அது பக்கத்துல ஒரு குளம் இருக்கும், அந்த அருவியினுடைய வேகம் அந்த அருவி விழுற இடத்துல இருந்து அந்த குளத்துல போய் விழும், பாதி குளத்துல போய் விழும், அவ்வளவு பெரிய தாரை வந்து விழும். அந்த மாதிரி ஒரு தாரை ரெண்டு தாரை இல்லை, நீர்வீழ்ச்சிகள் ஒன்னு ரெண்டு இல்லை, பல நீர்வீழ்ச்சிகள் திருவேங்கட மலையில ஏறச்சையே தெரியும் நமக்கு. அந்த ஏற நடப்பாதையிலேயே பார்த்தோம்னா அங்கங்க அந்த ஜலம் பெருகின்றே இருக்கும் சில இடங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா. இதெல்லாம் எப்படி தெரியுது, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் தயாதேவி அந்த திருவேங்கட மலையினுடைய திருவேங்கட முடையானுடைய கருணையினுடைய வீழ்ச்சி அப்படி தாரதாரையா நம்ம மேல வந்து விழகு. சுதீட்சணம் தாந்து வீதி விட்சேப சீகரையை காவிய மாறுதா நீதை சீதலை அபிழிஞ்சமான்னு இதால என்ன நினைக்கணும்னு பிரார்த்தனை பண்ற திருக்கட்சி நம்பிகள், இங்க திருவேங்கடமுடையானுடைய தாரை எப்பவுமே கொட்டின்றே இருக்கு. தயா தாரை எப்ப பார்த்தாலும் கொட்டின்றே இருந்துருக்கு, நாம போகாதான் தப்பு, அதுல நம்ம போய் நம்மளை நினைச்சுக்கிறது தான் நம்மளுடைய ஸ்வரூபம், அந்த கட்டாட்சம் நம்ம மேல விழும்படியாக நாம பண்ணிக்கணும்னு சொல்ற. இந்த தாரை எப்படி இருக்குன்னா அது சந்தோஷமான ஒரு தாரை. இந்த சீதா பிராட்டிக்கு இருக்கக்கூடிய துக்கத்தினால வரக்கூடிய தாரை கண்ணீர் எப்படி இருக்குன்னா தாரா காரை தனகலசயோகம் ஆபத சமந்தாது,
அப்படியே கண்ணில இருந்து உருண்டு உருண்டு வெள்ள வருது. அந்த உருண்டோடு மாத்திரம் மிஷன் அந்த கண்ணில தாடையில விழுந்து மூஞ்சில இருந்து கீழே விழுந்து மார்ல விழுந்து மார்பகம் மொத்தத்தையும் நினைக்கிறதாம். அது சிந்த புடவையெல்லாம் ஈரமா போயிடுதான். இப்படி கண்ணில இருந்து வர ஜலத்தினால சந்தா போஷ்ணை சதபி பகுளைகி அசுருபிகி சாலயந்தி அப்படின்னா புடவையை பத்தி ஒத்தின் இருக்கிற புடவையை பத்தி அப்புறம் பண்ண போறேன். அர்த்த சோதத்துல சொல்ல போறேன். கருத்துக்கள் சீதா பிராட்டி பெண்களுக்கு ஏற்பட்டதான சிலது சந்தனம் மாதிரி சிலதெல்லாம் மாதிரில பூச்சிப்பார். சில பூச்சுக்கள் அந்த பூசின்றதெல்லாம் மொத்தம் இந்த ஈரமா போய் மொத்தம் நனைஞ்சு போய் அது மொத்தம் அலம்பிடுற மாதிரி ஆயிட்டான் இப்போ அப்படின்னு சொன்னார். இது என்ன பெரிய பிரமாதம்? இது ஜலம் பட்டதுன்னா அழுக்கெல்லாம் போயிட்டு போறது. அந்த மாதிரி ஒரு பூச்சுன்றதும் எடுக்க போறது. அது ஜலம் பட்டதுன்னாக்க சந்திரம் பூச்சுன்னாக்க ஈரம் பட்டதுன்னாக்க அது போயிடுறது. வேர்வை வந்ததுன்னாக்க நம்ம இட்டுண்ட திறமண்ணா கூட தான் அழிஞ்சு போறது. அந்த மாதிரி கண்ணில இருந்து தாரவகா ஜலம் வருது. ஜலம் வந்தா இது மட்டும் போயிடுறது அப்படின்னா இங்கதான் ஒரு விசேஷம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற சுவாமி. இது சாதாரண பூச்சு இல்ல. இது தண்ணீர் பட்டா ஜலம் பட்டா உடனே அழிஞ்சு போற மாதிரி இல்லை. இது இது ஒரு திவ்யமான ஒரு பூச்சு. இது யார் கொடுத்தா எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதை நினைச்சு பார்த்தங்கள்னாக்க இப்ப அந்த கண்ணீர்னால அந்த அங்கரங்கமே கூட அந்த பூச்செல்லாம் கூட அலம்பின மாதிரி ஆயிடுறதுன்னாக்க அப்ப சீதையினுடைய துக்கம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பெருசா இருக்கோன்றத தெரிஞ்சுக்கலான்றதுக்காக சொல்ற. அம்பா சொல்லியா சுஜரித பதம் திவ்ய மகளே பணம் பிராகே அங்கேஸ்வசிய ஸ்திரம் அனுகுணம் யத்விதேனேனு சூயா. சீதை மார்பகத்துல சாத்தின் இருக்கிற அந்த லேபனம் இருக்க அங்கராங்கம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. இது யார் கொடுத்தது தெரியுமா? அனசூய கொடுத்தது. அனசூய எப்படிப்பட்டவள் தெரியுமா? அம்பா சொல்லியா அனசூயன்றது அத்ரி மகர்ஷியினுடைய தர்ம பத்னி. அந்த பாதிவிரத்தியத்திலையும் தபஸ்லையும் ரொம்ப ரொம்ப கொண்டாடப்பட்டவளாக இருந்தவள். அவள் அம்பா சொல்லியா அம்மாவுக்கு சமமானவள் என்று சொல்ற. இந்த இடத்துல ராமாயணத்துல பார்க்கணும். ராமாயணத்துல சித்திரக்கூட்டத்துல ராமர் வாசம் பண்ணிருந்த அந்த சித்திரக்கூட்டகிரின்ட்டு தான் கொஞ்ச காலம் கழிச்சு இவர் வந்துட்டார். அதாவது சித்திரக்கூட்டகிரியில வரைச்சு மரத்தெல்லாம் அந்த இடத்துல தேடிண்டு வந்துட்டார். இந்த இடத்துல ராமர் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஜனங்கள் அப்பப்போ எதனா பாக்குறதுக்கு ராமனை பாக்குறேன்ட்டு அப்பப்போ வந்துடுவாங்க. அது வந்துட்டா நமக்கு உண்மையான நாம இருக்கிறது உண்மையான வனவாசமாக இல்லாத போயிடும். அந்த தசரதனுடைய இன்டென்ஷன் தசரதன்னா கைகையினுடைய ஒரு எண்ணம் இருக்கு. அவ எப்படிப்பட்ட வனவாசம் பண்ணோம்னு சொன்னாலும் அந்த வனவாசம் இல்லாத போயிடும். இனிமே இங்க இருக்கோம்னா இங்கேருந்து தண்டகாரண்யத்துக்கு போயிடலான்ட்டு கிளம்புற. போற வழியில அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமம் வருது. அந்த ஆசிரமத்துக்கு இவர் ராமர் லக்ஷ்மணர் சீதை இவன் மூணு பேரும் போற. போகச்சே சோத்ரே ரசாசிரமம் ஆசாத்ய தம்பவந்தே மகாயசாஹம் சஞ்சாபி பகவான் அத்ரே போத்ரவத் பிரத்யபத்யதாம். அந்த வழியில இருக்கிற அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி இவன் மூணு பேரும் விழுந்து சேவிக்கிறானா. சேவித்த உடனே ராமனை பார்க்கிற அத்ரி மகர்ஷி புத்திரவத் பிரத்யபத்யதான் அப்பா மாதிரி அந்த குழந்தை ராமனிடத்துல ஒரு பிரீத்தியை காண்பிச்சு அவரை அங்கீகரிக்கிறேனா வந்து
अयम् आतिथ्यमादिश्च सर्वमस्य सुतकृतम् सौमित्रिम् च महाभागाम् सीताम् च समसांस्वयतेन रावण मात्रम् உள்ள மாதிரி பார்க்கல அங்க இருக்கக்கூடிய சௌமித்ரி இனத்திலையும் அதே மாதிரியான அபிமானத்தை காண்பித்து சீதா பிராட்டி இனத்திலையும் அப்படிப்பட்ட அபிமானத்தை காண்பிச்சாராம். இப்படி இருந்துட்டே இருக்கட்டு அங்க அஸ்ரி முகர்ஷியினுடைய தேவிகள் வரலாம். அந்த தேவிகள் வரச்சே அவளை பார்த்த உடனே சொல்ற पत्नीञ्च समनुप्राप्ताम् वृद्धाम् आमन्त्र्य सत्कृताम् सांस्वयामास धर्मज्ञः सर्वभूतहितेरतः. அத்ரி மகர்ஷி ஒரு வார்த்தை சொல்லி சொல்றாராம். அந்த அனசூய வரட்சையே எப்படி வரா அப்படின்றத பத்தி சொல்லி சொல்ற. ரொம்ப ஒல்லி, அப்படியே ஒடிஞ்சு போற மாதிரி இருந்திருக்கான் அவளுடைய உடம்பு. அது பார்த்தா ரொம்ப வயசான முகத்திலேயே அந்த வயசானது தெரியறது. அந்த முகத்திலாம் ஒரு சுருக்கம் விழுந்திருக்கு. ஆனாலும் ஒரு பெரிய தேஜஸ்து, அந்த பாட்டி பதிவிரதையா இருக்கிறபடினால சப்ரைத்தமான ஒரு பெரிய தேஜஸ்து வேற இருந்திருக்கான். அதோட இல்லாத இந்த தலைமுடி மொத்தம் அது மொத்தம் நரைச்சு போய் நரைச்சு போனதோட இல்லாத இன்னும் ஒருபடி மேல போனோம்னா பழுத்து போயிட்ட மாதிரி ஆயிட்டான். அப்படியே அந்த காத்துல அந்த ஒல்லியா இருக்கிறது அப்படி நடந்தாலுனாக்க ஒடிச்சு விழுற மாதிரி இருக்காங்க. ஆனாலும் பெரிய தேஜஸ்தோட அங்க வரணும். அவளை பார்த்த உடனே அத்ரி மகர்ஷி சொல்றேனா, இவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா? அதாவது சாதாரணமா எல்லாருக்குமே ஒரு ஈகோ இருக்கும். அதாவது தாந்தாம் வசதி தாந்தாம் வசதின்ற ஒரு பாவம் இருந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். அதே சமயத்துல சில சமயத்துல தன்னுடைய மனைவியிடத்த ஒரு பிரீத்தியும் இருக்கும். ஆனா அசலா இருக்கிற சொல்லச்சே அதை வெளியில காண்பிச்சுக்க மாட்டார். அவ அப்படிப்பட்டவோ இப்படிப்பட்டவோன்னு சொல்லுமான்ட்டு சொல்லிக்க மாட்டார். ஆனா தன் மனசுக்குள்ள கொண்டாடுபவாளா இருப்பா. அசலா எதிரியும் தன்னுடைய மனைவியை பத்தி சந்தோஷமா கொண்டாடுறவாளாக இருக்கிறவா அப்படின்னாக்க, அவ ஒண்ணு ஒரு பெரிய மகாமனஸ்திரியாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு ரெண்டு கட்டம்தான் இருக்கணும். என்ன எப்ப பார்த்தாலும் தன் ஆண்டாளியே தோற்றம் பண்ணிட்டு இருக்கிறதுனாக்க, இது ஒரு ரெண்டு கட்டம்தான் இருக்கிறவா இப்படி பண்ணுவா. இப்ப அத்ரி மகர்ஷி மகாமனஸ் யாரிடத்துல மகாமனஸ்ன்றவர் யாருன்னா, குணத்தை குணமா பாக்குறவா, குணத்துல தோஷம் பார்க்காத இருக்கிறவா இருக்காவ, அவதான் மகாமனஸ்கள். அந்த அனசூயைக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்களை பிரத்யட்சமா பார்த்தவர் அத்ரி மகர்ஷி. பத்து நாள் ராத்திரியாகவே இருந்தது, அந்த சூரியனையே உதிக்கவிட்டாத பண்ணிட்டா. அப்படிப்பட்ட தேஜஸ்து அனுசூயிச்சு. ஏன்னா லோகம் மொத்தம் மழையே இல்லாத இருந்திருக்கு, என்ன பண்றதுன்னு பார்த்த சரி பார்த்தா இது அனுசரிச்சுன்னு சூரியனை உதிக்காது போயிட்டுன்னா அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு எல்லா தேவதைகளும் வந்து காலில் விழ ஆரம்பிச்சிட்டார். உனக்கு என்ன பண்ண சொல்லுமா, எனக்கு என்ன பண்ண சொல்லுமான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ்தோட இருந்திருக்கிற ஒண்ணு சொல்லி தச வருஷாங்கே லோகே நிரந்தரம் யயா மூலஃபலே ஸ்பிருஷ்டே ஜாஹ்னவீச பிரவர்த்திதா உதக்ரேண தபசா யுக்தா நியமை சாப்தலங்கிருதா தசவர்டசிராணி யயா தத்தம் மகத்தபா மதூயாவ்ரதை ஸ்நாத்வாம் பிரத்யூகநாஸ்த விபத்னிமர்த்திதாஹ தேவகார்ய நிமித்தம் யயா ஸ்வம் ஸ்வரமாணயா தசராத்திரம் கிருதா ராத்திரி சேயம் மாதே வசேனகாம். அப்படிப்பட்ட ஒரு பிரபாவசாலினி இந்த அனசூய. சேயம் மாதேவசேனகா இவளுடைய பிரபாவத்தை சொல்றவர் யாரு? அனசூயனுடைய பர்த்தா அத்ரி மகர்ஷி சொல்றது. இவள் அப்பேற்பட்ட அவள் உனக்கு அம்பா மாதேவசேனகா, உனக்கு அம்மா மாதிரி. இது ராமருக்கு வேணா அம்மா மாதிரி,
சீதைக்கு தென் மாமியாரா தானே ஆயிடுவா அப்படின்னா அவளுக்கும் அம்மா மாதிரி அதை பின்னாடி பார்த்தோம்னா தெரியும். தாமிமாம் சர்வபூதானாம் நமஸ்காரியாம் யசஸ்வினீம் அபிகச்சது வைதேகி விருத்தாம் அக்ரோதனாம் சதாம். ஸோ வைத்தானுள்ள இருந்துருக்கேன், எல்லாருக்குமே அம்மா ஸ்தானத்துல இருந்துருக்கிறவா அவளு நீ ஆயிட்டு போய் அவளு இப்ப என்ன சொல்லுவான்னா இந்த காலத்துல பெரியவாள்லாம் வந்தாங்கனாக்கா சாமி சொன்னதெல்லாம் இப்போ வேணா எல்லாரும் ஸ்திரீக்கள்லாம் வந்து எல்லாம் பெரியவா எல்லாரோடையும் எல்லாரும் பேசிட்டு இருக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அந்த காலத்துலாம் பண்ண மாட்டார். சாமி சன்னதிக்கு தம்பதியா வந்து செயல்பாடுனாக்கா புருஷாலெல்லாம் இந்த செயல்பாடு பாடு நின்று ஒரு நிமிஷம் சாமி என்ன பேசுறாரு அப்படின்னு பேச பார்த்துட்டு இருப்பான். ஸ்திரீக்கள்லாம் செயல்பாட்டுனா அந்த இடத்த விட்டு பார்த்து போயிடுவான். உள்ள தேவிகள் இருப்பா தேவிகள்ட வேணா பேசிட்டு இருப்பாள் தவிர சாமியெல்லாம் எதிர பேச மாட்டார், பெரியவாருக்கெல்லாம் பேச மாட்டா, அது ஒரு சம்பிரதாயம். இப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சு, ராமர் லட்சுமணர் சீதை மூணு பேரும் அத்திரி மகரிஷி எதிர போய் நிக்கிறேன். இவ மூணு பேரும் நிக்கச்சே அத்திரி மகரிஷி புத்திரவத்து தன் பிள்ளையாட்ட இவளை இவரை பாக்குறேன், ராமரை பாக்குறேன், அதே அபிமானத்தோட லட்சுமணனையும் பாக்குறேன், சீதையும் பாக்குறேன். அவ தலையை குனிஞ்சுட்டு நின்றுட்டு இருக்கா, என்ன பண்ணணும், உள்ள போறதா வெளியில வருதா என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ராமர் நின்றுட்டு அத்திரியோட பேசிட்டு இருக்கு. அப்பா அத்திரி மகரிஷி அங்க எப்படி தலையை ஆடிண்டு ஆட்டிண்டு அங்க வர அத்திரி மகரிஷியினுடைய தேவி அனுசூய வர அவள்கிட்ட சொல்றேன், இதோ இவ வந்திருக்கா பாரு இவளை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றேன். அத்தியதா பிராட்டியும் அத்திரி மகரிஷியிட போற இந்த அனுசூய விருத்தாந்தம் சிதிலாம் வலிதாம் விருத்தாம் ஜரா பாண்டர மூர்தஜாம்னு இது சொல்றது இருக்க எனக்கு ஞாபகம் வருது முழுக்க சுவாமி தேவிகளும் என்னுடைய அம்மாவும் தான் ஞாபகம். சுவாமி தேவிகள் அந்த வயசுலயும் அந்த நெத்தியில கொட்டையா சீக்கிரம் ஆயிட்டு இருப்பான், தலைமுடி மொத்தம் நரைச்சு போய் பழுத்து போயிருக்கும், காதுல கெம்பு கல்ல போடு பெருசா மாட்டின் இருப்பான் போடு போட்டிருப்பான். அந்த அந்த கெம்புக்கல் போடு வேற பெருசா இருக்கிறதுனால அது காது கீழே இழந்து போய் அது கொஞ்சம் தொல்லையோட இருந்துட்டு இருக்கும், அது பாட்டுக்கு அப்படி ஆடின் இருக்கும், அது தோடு மாத்திரம் தனியா ஆடும். அது அப்படி நடந்து வரைச்சு அவளுக்கு தூண்லாம் கிடையாது பாட்டிக்கு சுவாமி தேவிகளுக்கு, சாதாரணமா இருப்பா ஆனா ஒல்லியா இருப்பா, அப்படி காத்தடிச்சா கீழே மாதிரி இருப்பா, அவ்வளவு ஒல்லியா இருப்பா சுவாமி தேவிகள். அப்படி நடந்து வருவா முள்ள முள்ள இப்படியே நடந்து வருவா. அந்த நடந்து வர்றது எல்லாம் பார்த்தோம்னா இங்க ராமாயணத்துல அத்திரி மகர்ஷியினுடைய தர்மபத்னி அனசூயி எப்படி சொன்னாலோ அவர் வால்மீகி எப்படி சொன்னாரோ அது மொத்தம் அப்படியே பிரத்யட்சத்துல நான் செய்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வருது. என் அம்மாவுக்கும் இதே மாதிரிதான் இருந்தாலும் அவளுக்கு இன்னும் ஒரு அதிகப்படி அவங்க தூண் விழுந்து போயிட்டு இருக்கோம், அதனால அவர் அப்படி முடிஞ்சுட்டே அந்த பாதி தூண் விழுந்துட்டே நடந்து வருவோம். அம்மா அங்க அந்த முகத்திலேயே தெரியும், நம்ம இடத்துல காண்பிக்கிற ஆதரவும் தெரியும் அந்த முகத்துல, அதான் அவள் இடத்துல அந்த பெண்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இவள் வாழ்ந்து வந்து கூப்பிடுறதும் அழைச்சு போறதும் அம்பா சொல்லியா அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எனக்கு இந்த இடத்துல இந்த அம்பா சொல்லியான்னு சொன்ன வார்த்தை ராமர், ராமருடைய அம்பா கௌசல்யா, கௌசல்யக்கு சமானமானவளாக இருந்திருக்கிறவள் அத்திரி மகர்ஷியினுடைய மனைவி, சீதையினுடைய அம்பா ஜனக மகர்ஷியினுடைய ஜனக மகாராஜாவினுடைய தர்மபத்னி, அவளாட்டமாகவும் அவளுக்கு சமானமானவளாகவும் கருதப்படுகிறவள் என்று சொல்ற. இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு சொன்ன என்னுடைய அம்மா காட்டுக்கு போகச்சு சீதைக்கு எப்படி உபதேசம் பண்ணாலோ அதே மாதிரி சீதா பிராட்டியினுடைய அம்மா ஜனக மகர்ஷியினுடைய தர்ம பத்னி கல்யாணம் ஆகி அந்த குழந்தைய புகுந்த ஆற்றுக்கு மாமனார் ஆற்றுக்கு அனுப்பிச்சு சில உபதேசங்கள் பண்ணி அனுப்புகிறார். அந்த உபதேசங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க இவ ரெண்டு பேரும் என்ன உபதேசம் பண்ணாலோ அதே உபதேசத்தை
அனசூயையும் பண்றானா. இதுல இருந்து அனசூய அம்பா துல்லியா அம்மாவுக்கு சமானமாக ஆறா என்ன சொல்லி சொல்ற. இப்ப அத்ரி மகர்ஷி இந்த பொண்ணை அழைச்சும் போமா எங்களுக்கு பார்த்து பேசிட்டோம்னு சொல்லி அனுப்பிக்கிறேன். போன பிற்பாடு இவளும் சீதா பிராட்டிய அந்த கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு உள்ள போறா, ஆசிரமத்துள்ள அழைச்சிட்டு போறா. அழைச்சிட்டு போச்சே ஒரு பொண்ணை பாக்குற மாதிரி பாக்குறான். சததம் வேப்பமானாங்கியும் பிரபாதே கதலீங்கதா தாந்து சீதா மகாபாகாம் அனசூயாம் பதிவிரதாம் அபியவாதயது. பதிவிரதையாக இருந்திருக்கிற அனசூய அந்த பெரும் காத்து அடிச்சதுன்னாக்க வாழை தோப்புல இருக்கிற வாழை மரம் எல்லாம் எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆடிண்டு அவ்வளவு நடந்து முடியாது போறவள், அவ்வளவு இருக்கிறவள் அந்த அனசூயை விழுந்து சேவிக்கிறார். சேவித்த பிற்பாடு அனசூயா சொல்லி சொல்றார், அம்மா நீ வந்தவுடனே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ ஜனக மகாராஜாவுடைய பொண்ணு, சாட்சாத் தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணு, ராமனுடைய தர்மபத்னி, எவ்வளவு இருந்தும் ராமன் காட்டுக்கு போச்சு நீயும் ராமனோட இந்த காட்டுக்கு வந்திருக்கிய, அம்மா உன்னை என்னன்னு கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன. உன்ன மாதிரி தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா யாருமே கிடையாதுன்னு தோன்றது. நகரஸ்தோவான ஸ்தோவா சுபோவா எதிவா சுபா யாதாம் ஸ்ரீனாம் பிரியோபக்தா தாசாம் லோகா மகோதயாக. எந்த ஒரு பெண்மணிக்கு கணவன் நகரத்துல இருந்தாலும் கிராமத்துல இருந்தாலும் காட்டுல இருந்தாலும், அவன் காட்டுல இருக்கானே நாட்டுல இருக்க வேண்டியவன்றதுனால ஒரு அப்பிரியம் இல்லாமல் எல்லா சமயத்திலையும் பிரீத்தியோட இருந்துட்டு இருக்காளோ, அவன் வந்து அந்த பர்தா எல்லா நிலையிலையும் ஏழையா இருக்கச்சேயும் பணக்காரனா இருக்கச்சேயும் எல்லா நிலையிலையும் யார் பிரியமானவனாக இருந்துருக்காளோ அந்த எவளுக்கு பர்தா எல்லா நிலையிலையும் பிரியமானவனாக இருந்துருக்காளோ அவளுக்கு உத்தமமான கட்டி வரப்போறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அம்மா நீ வர்றதுலயே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. சில சமயங்கள்ல பர்தா அவ பண்ற உத்தியோகத்திலயோ இல்ல எதுலையான ஒரு பெரிய சிரமங்கள் ஏற்படலாம். அப்படி சிரமங்கள் ஏற்படச்சு சரி எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கிளைமேட் நல்லா இருக்கு, நீ எங்கேயானா போனா போயிட்டோ நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு சொல்ற பொம்நாட்டிகளும் இருந்திருக்கா சில பேர். அந்த பர்த்தாவுடைய சுகமே தன்னுடைய சுகம், அவருக்கு ஒரு கட்டம் வந்து தான் சுகப்படுறதுன்றது அது சுகத்திலேயே செலுத்திக்க இல்லைன்னு யார் நினைக்கிறாளோ அவள்லாம் தான் அவளுக்கெல்லாம் உத்தமமான நோக்கம் காத்துருக்குன்னு சொல்லி சொல்ற. ஆகையால ஒன்ன உருத்த புதைத்த வைக்கலாம் ராமனே எல்லான்ற எண்ணத்தோட நீ ராமனோட நீ வந்திருக்கிய, இது ரொம்ப ரொம்ப கொண்டாட வேண்டிய விஷயம்னு உபதேசம் பண்ற. இப்படி பண்ணிருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட உடனே சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை இருக்கு, அதுதான் இந்த அம்பா தொல்யான்றதுக்கு மூல காரணம். பார்த்தேவ முக்தா வைதேகி தொனசூயானுசூயாம் பிரதிபூஜ்ய வசோமந்தம் பிரபத்தும் உபசக்கிரமே. சீதா பிராட்டி தான் பெரிய சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணு ராமனுடைய பத்னி அப்படின்னு எல்லாம் கர்வம் இல்லாமல் இங்க இருக்கிற ஒரு பெரிய மகாபதி ஒருத்தர் அத்ரி மகர்ஷியினுடைய தேவிகள் பெரிய ஸ்தானத்துல ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்கவள் அவளிடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசுறானோ சீதா பிராட்டி அந்த சாஸ்திர வச்சனம் நிதானமா பேசுறானோ. நைததாச்சரியம் ஆர்யாய என்மாம் ஸ்வம் அனுபாஷதே விதிசந்து மயாப்பேதே யதா நார்யா பதித்துருகு. இப்ப நீங்க உபதேசம் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான்,
இந்த மாதிரி உபதேசம்ன்றது எனக்கு புதுசு இல்ல என்ன சொல்ற இந்த சொல்ற விஷயத்துல ரெண்டு விதம் இருக்கு எப்படி சொல்றதுன்றதுலதான் இருக்கு நம்மளே ஏதனா ஒரு வார்த்தை சொன்னோம்னாக்க அங்கிருந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லி சொல்றோம் நீ ரிசல்ட்ல வந்து பாஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒருத்தன்கிட்ட சொல்லி சொல்றோம் நீ என்ன சொல்றத பதினாறு மணி எனக்கு தெரியும் எனக்கு சமாச்சாரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த சொன்ன வந்தவாளுக்கு ஒரு மனசுல கஷ்டமா போயிடும் அப்போ அந்த மாதிரி சன்னிவேசத்துல இப்படி சொன்ன என்ன அப்ப நம்ம பதில் சொல்ல வேண்டியது விஷயம் என்னன்னா ஏதோ உங்களை மாதிரி இருக்காண்டி ஒரு பிரீத்தி தான் எனக்கு இந்த ஒரு க்ஷேமம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்படிதான் பதில் சொல்லணும் அந்த மாதிரி இந்த இடத்துல பதில் சொல்றேன் சீதா பிராட்டி நீங்க எப்படி உபதேசம் பண்ணுங்களோ அப்படிதான் எங்க அம்மா கூட உபதேசம் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது ஒன்றும் புதுசு இல்லைன்னு அர்த்தம் இல்லை நான் இப்படிப்பட்ட உபதேசத்தை ஏற்கனவே பெற்றவள் நானு எங்க அம்மா மாதிரியே நீங்களும் உபதேசம் பண்றீங்களேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்குன்னு அந்த அம்மா மாதிரி பிரீத்தி வைக்கிறத காண்பிக்கிறது இந்த வார்த்தை இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த சொல்ற விதத்துல தான் இருக்கு எல்லாமே நைத்ததாச்சரியம் ஆர்யாயா என்மான்பம் அனுபாஷதை விஜிதந்து மயா பேத்து யதா நாரியா பதிப்பு பெண்களுக்கு கணவன் தான் எல்லாமா இருக்கான் அப்படின்றது வார்த்தை இருந்துருக்கேன் இது வாஸ்தவம் இத வந்து யார் சொல்லி சொன்னா அப்படின்னா எங்க அம்மா அனுப்பி கேட்டே சொல்லி சொன்னா அப்படின்னு சொன்னா இன்னொரு வருஷம் ஒரு விஷயம் சொல்லி சொல்றேன் மாதிரிவத் வர்த்ததே வீரகம் மானமுத்திய தர்ம விசை அகட்சஞ்சாச்ச விஜனம் வனமேவம் பயாவகம் சமாஹிதம் மே ஸ்வஸ்ராச்ச கிருதையே தத்ரதம் மமான் பாணிகிரகண காலேச்ச யத்புரா ஸ்வக்னிதம் நிதௌ அனுசிஷ்டா ஜனன்யாஸ்மி வாக்கியம் ததபி மே த்ருதம் காட்டுக்கு வரைச்சே எங்க மாமியார் சில வார்த்தைகள்லாம் சொல்லி சொன்னார் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேயே பாணிகிரகணம் பண்ணிக்கிட்டேயே அக்னி சாட்சிகமாக இருந்திருக்கிற சமயத்துல எங்க அம்மா சில உபதேசங்கள் சொன்னார் நவீகிருத்தஞ்ச தற்சர்வம் வாக்கியத்தே தர்மச்சாரிணி அவன் பண்ண உபதேசங்கள் எல்லாமே நவீகிருத்தம்னா புதுப்பிக்கப்பட்டன அர்த்தம் பொம்பாயால் அது மொத்தம் கேட்கச்சே எங்க அம்மாவே சொல்ற மாதிரி மறுபடியும் சொல்ற மாதிரி இருக்கு எங்க மாமியாரே சொல்ற மாதிரி இருந்துருக்கு இந்த வார்த்தைகள் அப்படின்னு கௌசல்யா சொல்ற மாதிரி இருக்கு ஜனக மகர்ஷியினுடைய தர்மபத்னி சொல்ற மாதிரி இருந்துருக்கு அம்மா நீ சொல்றது இப்பேற்பட்டதாக இருக்கு பதி சிஸ்டர்லாம் நாரியா நன்மையே விஜயத்தையே அப்படின்னு சொல்லி இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அதனாலதான் இந்த இடத்துல அம்பா துல்யான் அம்பா துல்யான்னு போட்டேன் அம்பா துல்யான்றவளாக இருக்கிறவோ அனுசூயர் அனுசூயர் சீதா பிராட்டிக்கு நிறைய ஆபரணங்கள் அங்கராகம் இந்த உடம்புல பூசிக்கக்கூடியதாக இருந்துருக்கிற சந்திரம் மாதிரியான வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்தார் அதுதான் இப்ப சொல்லி சொல்ற அம்பா துல்யான் சுஜரித பலம் சுஜரித பலம் இப்படிப்பட்டவான பார்க்கறதும் இவா மூலமாக வரக்கூடிய ஒரு ஒரு பிரீத்தியை வெளிப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்குன்னு இருக்க இதெல்லாம் பெறுவதுன்றது இருக்க இது எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருந்தாதான் இது நமக்கு கிடைக்கும் அவர் ரொம்ப பேசுறார் நிறைய பேசிருந்திருக்கார் அப்போ சொல்றாரு அனுசூய சொல்றா சீதா பிராட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அவளுக்கு ஆச்சரியமான வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்குறா சில வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்குறா இதம் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திரம் ஆபரணா நித்த அங்கராகஞ்ச வைதேகி மகார்கன் சாலுலேபனம் மயாதத்தம் இதம் சீதே தவ காஸ்திராய் சோபயேபி அனுரூபம் அசங்கிஷ்டம் நித்தியமேவ பவிஷ்யதி அங்கரங்கேண திவ்யேன லிப்தாங்கி ஜனகாத்மஜே சோபயிஷ்யதி பக்தாரம் யதா ஸ்ரீ விஷ்ணு மௌகம் என்பதாக சொல்லி சொல்றான் இதெல்லாம் இருக்கும் பாரு உத்தமமான ஆபரணங்கள் உத்தமமான பட்டு புடவை வஸ்திரங்கள்
அங்கனாகவும் உடம்புல பூசிக்க கூடியதானவை இதெல்லாம் திவ்யமானது. இந்த பிராகிருதமானது இல்ல, இதெல்லாம் திவ்யமானவை. இந்த அனுலய பணத்தெல்லாம் நான் கொடுக்கிறேன். மயாதத்தம் இடம் செய்து சமகாஸ்திராணி சோபையேது, உன்னுடைய உடம்பு இதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீ ரொம்ப நல்லா அழகா இருப்பனி, உனக்கு ஒரு சோபை ஏற்படும். சோபகிச்சது பத்தாரம் யதாஸ்ரீ விஷ்ணு விஜயம். மகாலட்சுமி எப்படி பெருமாளை சந்தோஷப்படுத்துவாரோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு நீ ராமனும் சந்தோஷப்படுத்தலன்னு நினைச்சிருந்தே அவள்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்புறம் நிறைய பேசுற, அவன் ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டு இருக்க, எப்படி அம்மா நீ இந்த ராமனை கல்யாணம் பண்ணின்ற, இவனை எங்கேருந்து கண்டுபிடிச்ச, நீ உங்க அப்பா ரொம்ப அல்லாண்டுல இருந்து தெரியுமே, அந்த ராமனை முதல் முதல்ல பார்த்துட்டு உனக்கு என்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்தது, ராமனை பார்த்த உடனே ஐயோ அதுல வந்துட்டு ஜனகருக்கு சொல்லிச்சு கன்யாக பிதத்துவம் துக்கம் இல்லை, கன்யாவில் ஒரு பொண்ணு அதாவது கன்யா பொண்ணா இருக்கிற வரைக்கும் ஆட்டுல ஒரு கன்யா பொண்ணு இருந்ததுன்னா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், அது நீங்கினாதான் அந்த பொண்ணுக்கு கன்யா போய் அவன் கல்யாணம் ஆகி போன பிற்பாடு தான் இவனுக்கு அப்பாவுக்கு துக்கம் போகும். பொண்ணை பார்த்துட்டே எல்லாம் ஜனகத்துக்கு மகாராஜா ஐயோ உனக்கு கல்யாணம் வயசு வந்துட்டேன், யாருமே அந்த வீதி சுத்தத்தை வேற விட்டுட்டுமா, யாருமே இந்த தனுசை எடுத்து ஆரோப்பணம் பண்ணுவா யாருமே இல்லையே என்னன்னு விசாரப்பட்டிருந்த ஒரு சமயத்துல ராமர் வந்து பார்த்த உடனே அப்ப ஜனக மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டேன்றது தெரியும். உன்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்கிறாளாம். அப்பதான் சீதா பிராட்டி சொல்லி சொல்ற, எனக்கும் சந்தோஷமா தான் இருந்தது. சரி அப்ப ராமர் என்ன பண்ணேன், ராமர் பார்த்த உடனே என்ன பண்ண, ராமர் தான் பிகு பண்ணார், அப்பதான் கொஞ்சம் யோசனையா இருந்தது அப்படின்னு சொல்லி ஜனக மகாராஜா ஓடி வந்து சொல்றேன், ராமா உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப ராமர் சொல்றாராம், வசராம தனுஷ்பத்யான்னு விஸ்வாமித்திரர் பார்த்து சொன்னார், அப்பா குழந்தை இந்த வில்ல பாடுறாப்பா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். அவர் சொன்னதுக்காக அந்த வில்ல பார்த்தேன், வில்ல பார்த்தது பாட அதை எடுத்து நான் அதுல வந்து அந்த நான் ஏற்றணும்னு பிரயத்தனப்பட்டேன், அப்போ வில்லு உடஞ்சு போச்சு. இதெல்லாம் விசாமித்திர சொன்ன வார்த்தைக்காக பண்ணனே தவிர உம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலப்பா. அப்ப சீதைக்கு எப்படி இருந்துருக்கோம் அப்ப மனசுக்கு, ஏன்னா இது இப்படி சொல்லிட்டேதேன்னு ஒரு நிமிஷம் எனக்கு யோசனையா இருந்தது. அப்போ நான் இதெல்லாம் பண்ணியாச்சு, எங்க அப்பாவுண்ட போய் சொல்லு, எங்க அப்பா என்ன சொல்றாரோ, யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரோ, அப்ப நான் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, தாரா பிதற்கிறதா இப்பி அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்பா அம்மா பண்ணி வச்ச கல்யாணம் தான் நல்லா இருக்கும். ஆகையால உங்க அப்பா நீர் வந்து சீதா பிராட்டிக்கு அப்பாவா இருக்க மாதிரி எனக்கு அப்பாவா இருக்கிற தட்டன சேர்க்கிறவர்த்தையும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து அங்க போமாட்டேன், சதர சக்கரவர்த்தி வந்து கல்யாணம் பண்ண பிற்பாடு நாம நாங்க எல்லாருமா தான் போக முடியும்னு அப்படி சொன்னாருன்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிற்பாடு நிவேதித சத்சர்வம் சீதா ராமாய மைதிலி பிரீதிதானம் தபஸ்வியாக வசனாபரண சிரஜம் பிரகிருஷ்ட லக்ஷ்மணஸ்ய மகாரதஹ மைதில்யா சத்ரியாம் த்ரிஷ்வா மானுஷேஷு சுதுர்லபாம். அனுசுய உள்ள இருந்திருக்க சீதா பிராட்டியும் அனுசுயும் ஆசிரமத்துக்குள்ள இருந்திருக்க, ராமரும் லக்ஷ்மணரும் அத்ரி மகர்ஷியோட பேசிருக்க, ரெண்டு பேரும் அந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்பிட்டு ஒரு பெரிய மூட்டை எடுத்துட்டு வராயும், என்னென்ன மூட்டை, நிறைய ஆபரணம், நிறைய ஆபரணங்கள், அந்த இதெல்லாம் சிலதெல்லாம் உடம்புல பூசிக்கிறதுக்கு தலமும் முதலியுமே இவ்வளவு தூக்கிட்டு வர, இவ்வளவு இதெல்லாம் எங்க இருந்து உனக்கு கிடைச்சிட்டு நீ வெறும தானே போன இவ்வளவும் தூக்கிட்டு வரையன்னு கேட்கிறேன் ராமன். அப்ப ராமரிடத்துல போய் சொல்ற அனுசூய எப்படி எப்படி எல்லாம் தன்னிடத்துல ரொம்ப பிரீத்தியா இருந்து இந்த சந்தனத்தெல்லாம் அவளே தடவி விட்டு எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்றத விசேஷமா சொல்லி சொன்னாராம். அப்ப லக்ஷ்மணரும் ராமரும் சொல்றாராம், இப்படிப்பட்ட மகா பதிவிரதையாக இருந்திருக்கிற மகர்ஷியனுடைய தர்ம பத்னி உன்னிடத்துல இவ்வளவு பிரீத்தியா இருந்தாங்கனாக்க நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும், உன்னுடைய புண்ணியத்தினுடைய பலன்தான்
இப்படிப்பட்ட அத்திரி மகர்ஷியினுடைய மனைவியான அனுசூயோட பேசும்படியாகவும் அவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகும்படியான நிலையும் ஏற்பட்டதுன்னு இவா சொல்றார். சுச்சரித பலம் திவ்ய மாலையே பலம் இந்த திவ்ய மாலைப்பணம் திவ்யமாக இருந்திருக்கிற உடம்புல பூஜிக்கக்கூடிய இந்த பூச்சுகள் எல்லாமே உனக்கு கிடைச்சது. பிராக் அங்கே ஸ்வஸ்யாக ஸ்திரம் அனுகுணம் எத்விதேனே அனுசூயா அனுசூயானவள் அவளே தடவி விட்டா அவளே இது பண்ணாலும் அவள் கொடுத்தான்னு வரட்டும் அவளே இது பூசி விட்டாள்னு சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த திருடமான அங்கங்கள்லாம் கூட மாதுளை பூசிந்த அந்த பூச்சுக்கெல்லாம் கூட பராகாரை சமந்தாதே சந்தாபோஷ்ணை ததபி பகுளை அசுருபி க்ஷாணயம். அப்பேற்பட்டது இது திவ்யமானது சாதாரணமா அழியாதது அதுவே கூட இவளுடைய விரக தாற்பத்தினால வரக்கூடிய கண்ணீர்னால அது மார்பகத்தின் மேல விழுந்து அந்த பூச்சிக்கெல்லாம் கூட அந்த சந்தனாதிகள்லாம் கூட அப்படியே தாழ்ந்தம் பண்றதுன்னா அதையே அலம்புற மாதிரி இருக்கும்னாக்க அவளுடைய சந்தாபம் எப்படி இருக்கும்ன்றத பார்த்துட்டோ இப்படிப்பட்ட சந்தாபத்தோட சீதா பிராட்டி இருப்பா என்பதாக சொல்லி சொல்ற. அம்பா துல்யா சுசரித பலம் திவ்ய மகளே பலம் பிராக் அங்கே ஸ்வசிரமனுகணம் எத் விதேன சூயாம் ஆராகாரை தனகலகயோ சமந்தாதே போஷ்ணை ததபி பகுளை அசுருபி க்ஷாணயந்தி. சீதா பிராட்டி அசோகவனத்தையும் நிலையில இன்னொரு அடையாளமாக ராமர் சொல்ற குப்பத்துக்கு இந்த சீதா பிராட்டி ஆச்சாரிய பத்தினியாக இருந்திருக்கிற அனுசூயனுடைய அனுகிரகத்துக்கு பரம பாத்திரமாகவும் தன்னுடைய அம்மா மாமியார் எல்லாருக்கும் பிரதி பாத்திரமாகவும் ஒரு பெண் எப்படி நடக்கணும்ன்றத நடந்து காண்பித்தவளான மகாலட்சுமி அந்த தாயாருடைய அனுகிரகம் எல்லா சமயத்திலையும் நமக்கு எப்பவும் இருக்கணும்ன்றது அவளுடைய கட்டாட்சம் இருக்க அந்த கட்டாட்சம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு அந்த பாபங்கள் எல்லாவற்றையும் அந்த கட்டாட்சத்தினாலதான் போக்கடிக்க முடியும். அந்த கட்டாட்சம் தாராகல்பமாக நம்ம மேல விழுந்து நம்மளுடைய பாபங்கள்லாம் போய் அந்த பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு உண்டான ஒரு தகுதி நமக்கு ஏற்பட்டு அது மூலமா ஒரு சந்தோஷத்தையும் அடையும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு இந்த மகாலட்சுமி சீதா பிராட்டி நடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டேற்றிருக்கிறேன். அது தாத்திக்கு சுவாமி கல்யாண குணசாலினி குணசை குணத்தை தமிழ் வேதாந்த கருது.